புயலானது நேற்றைய இரவு மிகப்பெரிய கனமழையை கொடுத்திருந்த போதும் ஏறக்குறைய சற்று அதிகாலையிலே சற்று மழை குறைந்திருந்தது. மீண்டும் தற்போது மழையளவானது கூடிக்கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட இன்னும் 8 மணி நேரத்துக்கு இந்த மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தாலும் இரவு மழை மட்டுமே பெய்திருந்த நிலையில் தற்போது அந்த காற்றின் வேகம் என்பது சற்றேறக்குறைய கூடியிருக்கிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மின்சாரம் என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான பால் உள்ளிட்ட பொருட்களும் கிடைக்க அரசு முழு முயற்சியை எடுத்து வருகிறது. மேலும் இன்று விடுமுறை என்ற போதும் முக்கிய தேவைகளுக்காகத்தான் பொதுமக்கள் வருகிறார்கள். சாலைகளில் ஆங்காங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்கள், அதே போல் காவலர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள், ஒரு சில கார்கள், மேலும் பொது போக்குவரத்தான மாநகர பேருந்து ஓடும் என அறிவிக்கப்பட்டிருந்த போதும் பேருந்துகளின் அளவு என்பது குறைந்தளவே காணப்படுகிறது. ஏனென்றால் அதிலும் பொதுமக்களின் பயணம் என்பது மாநகர போக்குவரத்து தற்போது ஓடத் துவங்கிய உள்ள போதும் அதில் பயணிகள் எண்ணிக்கை என்பது குறைவாகவே காணப்படுகிறது. பொது விடுமுறை மற்றும் தொடர் மழையின் காரணமாக பல பகுதிகளில் தண்ணீர் என்பது மிக அதிக அளவு தேங்கியுள்ளது. அதன் காரணமாகத்தான் வேலைக்கு செல்லக்கூடிய முக்கிய தேவைகளுக்காக வெளியே வர வேண்டியவர்கள் கூட வர முடியாத சூழ்நிலையில் வீட்டின் உள்ளே முடக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள். மேலும் மாநகராட்சி ஊழியர்கள் ஆங்காங்கே அந்த தண்ணீரை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல் மாநில கட்டுப்பாட்டு மையம், பேரிடர் கட்டுப்பாட்டு மையம், மாநகராட்சியின் கட்டுப்பாட்டு மையங்களுக்கு அவசர தொலைபேசி அழைப்புகள் என்பது மருத்துவ தேவைகளுக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும், அதாவது முதியோர்கள், உடல்நலம் இல்லாதவர்கள், அவர்களுக்கான அந்த தேவைகள் என்பது தொலைபேசிகள் நிறைய வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதையும் வந்து உடனடியாக மருத்துவர்கள் அல்லது அதற்கான ஆம்புலன்ஸ் வசதிகளையும் மாநகராட்சி செய்து வருகிறது.